DidikTV KPM. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையில் அப்படியே சந்தோஷமா வீட்டில் உட்காந்து இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஆர்வத்தில் இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் கபில் கணேசன். இன்றைக்கு வந்து நம்ம தமிழ் மொழி பாடத்தில் என்னத்தை படிக்க போறோம் அப்படின்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆனால் என்ன படிக்க போறோம் அப்படின்ட்டு நீங்க கிட்ட இன்னும் சொல்லுங்க. ஆனால் ஆசிரியர் யார் அப்படின்னு தெரியும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்னைக்கு யார் அந்த டீச்சர் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம். இது உங்களுக்காக. ஆஹா, சண்முகநாதன் சார் தான் வந்துட்டு இன்றைக்கு நம்முடன் இணைய போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெருமாத்த இடைநிலைப்பள்ளி, இப்போ தலிஞ்சாயால இருக்கிற ஸ்ரீபெருமாத்த இடைநிலைப்பள்ளியில் தான் வந்துட்டு படிச்சு கொடுக்குறாரு. இன்றைக்கு நமக்கு வந்துட்டு தமிழ் மொழி பாடத்தை படிச்சு கொடுக்க போறாரு. என்ன படிச்சு கொடுக்க போறாரு அப்படின்னு அவர்கிட்ட நம்ம கேட்டுடலாம். வணக்கம் சார். வணக்கம் கவிழவன் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சாப்பிட்டீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை? இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்நேரம் வந்து வீட்டில் அமர்ந்து கொண்டு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இந்த வேளை இன்று நானே வந்து இங்கே உங்கள் முன் தோன்ற வேண்டிய ஒரு நிலை மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சரி சார், நம்ம கண்டிப்பாக என்ன படிச்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு கோவிட் காலகட்டம், அதனால் எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு எஸ்ஓபியை பின்பற்ற வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதில் நீங்கள் அப்படியே வந்து சார் இந்த கைத்தூய்மையை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. நீங்கள் பயன்படுத்துங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு கை தூய்மையை பயன்படுத்த வேண்டும். முகக்கவரி, மாஸ்க் எப்போதுமே வந்து நீங்கள் அணிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் சார். தரலாமா? ஓகே. எல்லா காலகட்டத்திலையும் எங்கே போயிட்டு வந்தாலும் வந்துட்டு எப்பப்போ கிருமி நம்மளோட கையில் இருக்கும் அப்படின்ட்டு தெரியாதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எப்பொழுதுமே நம்ம இந்த கை தூய்மையும் அந்த மாஸ்கையும் வந்து பயன்படுத்த வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம். எந்தெந்த மாணவர்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னுக்கு, நம்ம சார்கிட்டையும் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி பிரேக். DidikTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றோம். ஆக இன்னைக்கு வந்துட்டு நம்ம கோவிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,807 கேஸ் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. எப்பொழுதுமே எங்க இருந்தாலும் நீங்க பாதிப்பா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எப்பொழுதுமே பாதுகாப்பாகவே இருங்க. சரி சார், இன்றைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தமிழ் மொழி பாடம் படிக்க போறோம் அப்படின்னு தெரியும். ஆனா என்னத்தை நம்ம குறிப்பா படிக்க போறோம் அப்படின்னு சொல்லுங்க. இன்று வந்து கபில், நாம் அந்த கருத்து விளக்க கட்டுரை என்ற ஒரு திறனை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் மொழி தாள் ஒன்றில் இரண்டாவது கேள்வியாக 6-3 கேள்விகள் கேட்கப்படும். அதில் வந்து ஒரு கேள்விதான் எழுத போகிறீங்க, விடையை எழுத போகிறீங்க. அதில் வந்து ஒரு தலைப்பு வந்து கருத்து விளக்க கட்டுரை. அந்த கருத்து விளக்க கட்டுரை பற்றி நம்ம இன்றைக்கி அதை எப்படி எழுதுவது, முறையாக சிறப்பாக எழுதுவது என்று பார்க்க போகிறோம். சரி, கருத்து விளக்க கட்டுரை குறிப்பாக அது வந்து நம்ம இன்னைக்கு கரைச்சி குடிக்க போகிறோம் தானே சார்? ஓகே, சூப்பர். கண்டிப்பாக வந்துட்டு மாணவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஏன் கூட சேர்ந்து மாணவர்களாகவே, நான் இன்னைக்கு மாணவராக மாற போகிறேன், ஆனால் ஏன் கூட சேர்ந்து மாணவர்களாக யார் யார் இருக்க போகிறா அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எதிர்கால ஆசை என்ன அப்படின்ட்டு சொல்லுங்க. வணக்கம் அண்ணே, என் பேர் லட்சுமி முருகன். நான் இடைநிலைப்பள்ளி, நான் எஸ்எம்கே ஸ்ரீபெருமாத்த இடைநிலைப்பள்ளியில் படிக்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு மருத்துவராவது. ஓகே, அடுத்து வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பேசுறது எங்களுக்கு விளங்கும். இல்லை நான் எங்களுக்கு விளங்காது, உங்கள் வாய் கிட்ட கொண்டு போயிட்டு உங்கள் மைக்கை வச்சு நீங்கள் பேசணும். சரியா? அடுத்து வந்துட்டு யாருன்னா பிரவீனா. அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் பிரவீனா பாஸ்கர். நான் எஸ்எம்கே ஸ்ரீபெருமாத்த பள்ளியில் பயில்கிறேன். ஆசிரியர் ஆவதே எனது எதிர்கால ஆசை.
ஆசிரியராக போறீங்க, எந்த எந்த பாடம் குறிப்பா நீங்க படிச்சு கொடுக்க போறீங்க? தமிழ் மொழி. சூப்பர். அடுத்து சுரேந்தர். வணக்கம், என் பேர் சுரேந்தர். ஸ்ரீபெருமாள் இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஆராய்ச்சியாளராகணும். அதுக்கு தான் இப்பயே சட்டெல்லாம் போட்டு டைலாம் போட்டு ரெடி ஆயிட்டீங்களோ? சரி, அடுத்து வந்துட்டு ஷர்வினி. ஷர்வினி இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கம், என் பேர் ஷர்வினி. என்னுடைய எதிர்கால ஆசை ஒரு ஆசிரியர் ஆவது. அப்படியா, என்ன பாடம் படிச்சு கொடுக்க போறீங்க? நான் கணித பாடம். ஓகே, ரைட். ஓகே, சூப்பர். அடுத்து மதன். வணக்கம். வணக்கம். என் பேர் மதன் ராஜ். நான் எஸ்எம்கே ஸ்ரீபிரமாதா இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு மருத்துவராக ஆவது. மருத்துவராக ஆக வேண்டும். ஓகே, கடைசியா அர்வின். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என் பெயர் அர்வின். நான் எஸ்எம்கே ஸ்ரீபிரமாதா இடைநிலையில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை ஒரு மென்பொருள் பொறியாளராக ஆவது. வேற லெவல். நீங்கள் இங்கேயே பார்த்துக்கிட்டு அங்கே முன்னுக்கு டிவி ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்களா? சுற்றி முற்றி இங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, ஓகே. இல்லைண்ணா இல்லையா? ஓகே சரி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கருத்து விளக்க கட்டுரை தான் வந்துட்டு இருக்கு நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இதை பற்றி மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பாடத்தில் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு மாணவர்கள்கிட்டே நம்ம கேட்கலாம். இங்கே இருக்கிற மாணவர் யாரை கேட்கலாம் அப்படின்னா, அர்வின் நீங்கள் தான் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாடத்தை பற்றி? இன்று நம்ம கட்டுரை பாகத்தை பத்தி பார்க்க போறோம். அது தெரியும், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை கத்துக்க போறோம். அப்படியா? உண்மையிலே புது விஷயமா தான் இருக்கா, இல்ல இதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? இல்ல, இன்னைக்கு தான் புதுசா கத்துக்க போறோம். சரி, ஓகே. மதன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பாடத்தை பத்தி? கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஓகே, அதனால பேசுவீங்களா? ஹலோ. சரி, சர்வினியோட தொழில்நுட்பம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க அப்புறமா பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி, ஆக மாணவர்களும் வந்துட்டு கண்டிப்பாக ஆர்வமாக காத்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொலைக்காட்சியிலிருந்து பார்த்துட்ருக்கிற மாணவர்கள் நீங்களும் கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி கருத்து விளக்க கட்டுரை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சண்முகநாதன் சார் காத்துட்ருக்காரு. சரி சார், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆரம்பிங்க. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகிறது கருத்து விளக்க கட்டுரை. கருத்து விளக்க கட்டுரையை நம்ம எப்படி சிறப்பாக எழுதி நிறைய புள்ளிகளை பெற முடியும், சிறப்பான படைப்பை கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய பாடத்தை நான் ஒரு விடுகதையின் மூலம் தொடங்குகின்றேன். இந்த விடுகதைக்கு நீங்கள் விடை கூற வேண்டும். என்ன விடுகதைன்னு பாருங்க, நானே வாசிக்கிறேன். கைக்கு கையென மாறிடுவான், கடவுளாய் மனத்தில் தோன்றிடுவான், பைக்குள் அடங்கும் பொருளாவான், பலருக்கும் உதவும் அறமாவான். கைக்கு கையென மாறிடுவான், கடவுளாய் மனத்துள் தோன்றிடுவான், பைக்குள் அடங்கும் பொருளாவான், பலருக்கும் உதவும் அறமாவான். அவன் யார்? அவன் யார்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது? அவன் யார்? யாருக்கு பதில் தெரியுமோ நீங்க கை தூக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சுரேந்தர். புத்தகம். புத்தகம் சரியான பதிலா சார்? புத்தகம். கைக்கு கை மாறும். சரி, பிறகு பார்ப்போம். ஓகே, நன்றி சுரேந்தர். அடுத்து யாரு? வேற யாராவது மிச்சம் பண்ணலாமே? சொல்லுங்க பிரவீனா. கைபேசி. ஓகே, கைபேசி. கைக்கு கை மாறுகிறது. சரி, வேற யாராவது? சார் இல்லைங்க பிரவீனா, உங்களுக்கு வந்துட்டு கைபேசி கடவுளாய் மனதில் தோன்றும் ஒரு விஷயமா? கடவுள அதை தான் நீங்க சாமி கும்பிட்டு இருக்கீங்களோ? சரி, அடுத்து வேற யாரும் முயற்சி செய்யற கைத்துக்குங்க. வேற யாராவது? சொல்லுங்க லட்சுமி. பணம். பணம் சரியான பதிலா சார்? சரியா, பார்க்கலாங்களா? பார்க்கலாம். சரி,
அவன் யார்? பணம். சரியான விடை லட்சுமி. லட்சுமிக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. சரி, நான் கொடுக்குறேன் சார். வாழ்த்துக்கள் லட்சுமி. நன்றி. கைக்கு கை மாறும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற காசு நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும். ஆமா, கடவுளாய் மனத்தில் தோன்றும் காசேதான் கடவுள் அப்பா. அப்புறம் பைக்குள் நுழையும் பொருளாவான் பையில போட்டு போலாம். பலருக்கும் உதவும் மரமாவான். கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்க வேண்டியது பணம். அக்க சரியான விடை பணம். சரி, நீங்க கேட்கலாம், இந்த பணத்தை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு. என்ன பண்ண போறோம் பாருங்க. பணம், இந்த பணத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மாணவர்களே? பணம் என்ற உங்களுக்கு என்ன நினைவு ஒரு மனசுல? சொல்லுங்க, யார் சொல்ல போறீங்க? கை தூக்கிட்டு நீங்க சொல்லலாம். சொல்லாமே சொல்லுங்க. சர்வினி, சர்வினி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பாப்போம். பேசுங்க பேசுங்க சர்வினி. ஆடம்பரம். ஓகே, ஆடம்பரம். ஆடம்பரம், பணம் அப்படினாலே ஆடம்பரம். பணம் என்றாலே ஆடம்பரம், அது அவரது கருத்து. வேற யாராவது கைது? பணம் வாழ்வின் தேவையான ஒன்று. பணம் வாழ்வின் தேவையான ஒன்று. வேற யாராவது? விருப்பத்துடன் எதை வேண்டாலும் வாங்க முடியும். ஓ, விருப்பத்தோட எது வேணாலும் வாங்கலாம் பணத்தால. நீங்க சொல்லுவது அனைத்தும் சரிதான், ஏற்றுக்கொள்றேன் உங்கள் கருத்து. ஆனா தவறான சரியானதுன்னு சொல்லிருக்கீங்க உங்கள் பார்வைக்கு. சரி, உங்கள் மனதில் தோன்றலாம், இன்றைக்கு இதை பத்தி என்னத்தை செய்ய போறோம், எதற்கு திடீர்னு சாரு பணத்தை பத்தி பேசுறாருன்னு கேட்கலாம். பாருங்க, சார் காசு கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். நம்மளாம் இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்ததுக்கு அனைத்து மாணவர்களின் முகம் கொடுத்துட்டாலும் அப்படின்ற. ஆக இன்றைய நடவடிக்கை பணம் என்ற தலைப்பிற்கான கருத்துக்களை விளக்கி எழுத போகின்றோம், கட்டுரையாக எழுத போகின்றோம். பாருங்க, ஆக அப்படி சொல்லும் பொழுது கருத்துடன் விளக்கி எழுதப்படுவது என்னவென்று கேட்டால், அது கருத்து விளக்க கட்டுரை. ஓகே, சரிங்களா மாணவர்களே? ஆக இன்று வந்து நாம் கருத்து விளக்க கட்டுரையை பற்றி, அதை எவ்வாறு எழுவது என்று பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆக கவனமாக கேட்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அடுத்து, கருத்து விளக்க கட்டுரை என்றால் என்ன என்று உங்கள் மனசை தோன்றலாம், ஒரு கேள்வி எழலாம். இதுதான் அதோட பொருள். தலைப்பின் கருத்துக்களை நன்கு விவரித்து, நன்கு விவரித்து பல கோணத்தில் எழுதப்படும் கட்டுரையாகும். அந்த தலைப்பை நன்கு விவரிக்கணும், அதை பல கோணத்தில். அது உங்களுடைய பாஷையில் சொன்னால் பல எங்கல்ல, தேசிய மொழியில் சொன்னால் பல சுடுட் பண்டாங்கன்னு. அது என்ன சார் பல சுடுட் பண்டாங்க? சரிங்களா, பல வகையான கோணத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு புரியும்படி சொன்னா. சரிங்களா, ஆக இதுதான் அந்த பல கோணம். சரிங்களா, சரி, அந்த வகையில் எந்தெந்த கோணத்தில் பார்க்கலாம் இந்த பணம் என்ற சொல்? பணம் என்ன கட்டுரைக்கு வந்து, எந்த கருத்து விளக்க கட்டுரைக்கு எந்த தலைப்பு வந்தாலும் அதை நம்ம எந்த கோணத்தில் பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது பாருங்க. வரலாறு, அந்த கொடுக்கப்பட்ட தலைப்பை, தலைப்பின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த கொடுக்கப்பட்ட தலைப்பை அறிவியலோடு இணைக்க முடியுமா? நீங்கள் கருத்து சேர்க்கலாம். கொடுக்கப்பட்ட தலைப்பை வந்து இலக்கியத்தோடு பார்க்க முடியுமா? அந்த தலைப்பு இலக்கியத்தில் வருதா? நீங்கள் பார்க்கலாம். அந்த தலைப்பு சமூகத்தோடு சேர்ந்து வருதா? சமூகத்தால் அந்த தலைப்பிற்கு, நீ கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு ஏதோ தொடர்பு இருக்கா? நீங்கள் கருத்து சேகரிக்கலாம். பொருளியல், அது பொருளாதார சிந்தனையில் உள்ளதா? நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அரசியல், அது முடியுமா? இன்னொன்று, இறுதியாக எதிர்காலவியல் என்ற அடிப்படையில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆக இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கோணங்களை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உளவியல் அப்படியும் பார்க்கலாம். ஆக முக்கியம் என்னவென்றால், இன்னும் பல கோணங்கள் உள்ளன. தலைப்பினை மேற்கண்ட பார்வையில் ஆராய்ந்தால் உங்களுக்கு என்ன எழுத வேண்டும், பிரச்சனை என்னது, தலைப்பு வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் தாளை பார்த்த பிறகு நானூறு சிந்து, காவடி சிந்து, ராகம் புரியல, என் சோகம் தரன்னு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆக என்ன எழுத வேண்டும் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. ஆக நீங்கள் அடுத்து
தைரியமாக தாராளமாக துணிவாக தன்னம்பிக்கையோடு உங்கள் கட்டுரை எழுத தொடங்கலாம். ஆக கருத்து வழக்க கட்டுரைக்கு நீங்கள் பணகோளங்களில் சிந்தித்து கருத்து சேகரிப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சரிங்களா? அடுத்து, ஆனால் உங்கள் பாடல் இன்னும் மனசுலேயே இருக்குது சார், ரொம்ப அழகாக பாடுறீங்க. தலைப்பு பாருங்க, இந்த கருத்து விளக்க கட்டுரைக்கான தலைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, தலைப்பு ஒரு சொல்லாகவாக இருக்கலாம், அல்லது சொற்றொடராக இருக்கலாம். சொல் என்றால் ஒன்று, சொற்றொடர் என்றால் இரண்டு சொல் இருக்கலாம். உதாரணம் பாருங்க, ஒரு சொல் தலைப்புன்னு வரும்பொழுது பணம், இளமை, பெருந்தொற்று. அதே இரண்டு சொல்லாக வரும்பொழுது, சொற்றொடராக வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இயங்களை கல்வி, பெரியோர் நட்பு, நன்னெறி பண்பு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக இந்த கருத்து வழக்க கட்டுரையில் தலைப்பு ஒரு சொல்லாகவும் வரலாம், அல்லது இரு சொல்லாகவும் வரலாம். ஓகே, சரிங்களா? இப்பொழுது மாணவர்களே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உங்களுக்கு தெரிந்த ஒரு சொல் தலைப்பை கூறுங்க. யாராவது தெரிந்தவர்கள்? யார் சொல்ல போறீங்க? கை தூக்கி சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க அர்வின். பண்பு. பண்பு. பண்பு ஏற்றுக்கொள்ளலாம். வேறு யாராவது? யார் முயற்சிக்கிறீங்க? கை தூக்குங்க. வேறு சொல்லுங்க சுரேந்தர். கல்வி. கல்வி. கல்வி ஒரு சொல். சரி, இன்னொரு உதாரணம் வேறு யாராவது ஒரு சொல் தலைப்பில் சொல்லுங்க. பிரவீனா. குடும்பம். குடும்பம். குடும்பம் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இரு சொல் தலைப்பு பார்ப்போம், சொற்றொடர்களை பார்ப்போம். யாராவது சொல்லுங்க ஒரு தலைப்பு. யார் சொல்றீங்க? கை தூக்கிட்டு சொல்லுங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. பாரம்பரிய உணவு. பாரம்பரிய உணவு. பாரம்பரிய உணவு. ஆமா, இரண்டு சொல் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்து வேற யார் சொல்ல போறீங்க? சர்வினி சொல்லுங்க. சொல்லுங்க. பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளலாம். சார், சொற்றொடர் தலைப்புகள் அப்படின்னு சொன்னால இரண்டு வார்த்தைகள் தான் இருக்கும். ஆமா, சொல் தொடரா வருது. ஓகே ஓகே. பிறகு பொங்கல் திருநாள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே, அடுத்து சொல்லுங்க லட்சுமி. பாரம்பரிய விளையாட்டு. பாரம்பரிய விளையாட்டு ஏற்றுக்கொள்ளலாம். ஆக மாணவர்களே, நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சொற்களை தலைப்பாக பார்த்து அதை பற்றி செய்து ஆய்வு செய்யுங்கள். இது வருமா பரீட்சைக்கு, இது வருமா, இது வந்தால் எப்படி எழுதுவது, எப்படி எழுதலாம் என்று நீங்கள் ஆராய்ந்து உங்களுக்குள்ளே ஒரு ஆய்வை நடத்தி பாருங்கள். புரிந்து கொள்ளுங்கள், தேர்வுக்கு எது வருன்னு தெரியாது, ஆனால் எது வந்தாலும் எழுத வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆக நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் உங்களோட வேலை. அது இல்லாமல் இப்போ வந்து விடுமுறையை கொடுத்து வீட்டிலேயே உட்கார வைத்து உங்களுக்கு படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நேரம் நிறையாக இருக்கிறது, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நேரத்தை எடுத்துக்கொண்டு சிந்திக்கலாம். இம்மாதிரியான தலைப்புகளில் உங்கள் கவனத்தை செலுத்தலாம். தொடர்ந்து கட்டுரை எழுதுவதற்கு பல கருத்துக்கள் தேவை, அவற்றை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அவற்றில் ஒன்றை மட்டும் தெரிவு செய்து அவற்றை பல பத்திகளில் விளக்கி எழுதலாம். கருத்து வழக்க கட்டுரை பாருங்க, நீங்கள் ஒரு கருத்தை மட்டும் எடுத்து அந்த ஒரு கருத்தையே 10, 1, 10, 2, 10, 3, 10, 4, 10, 5 எழுதலாம், விளக்கி எழுதலாம். அல்லது பல கருத்துக்களை தெரிவு செய்து அவற்றை ஒவ்வொரு பத்தியிலும் எழுதலாம். ஒரு கருத்தை வச்சு பல பத்தியில் எழுதலாம், பல கருத்தை வச்சும் பல பத்தியில் எழுதலாம். ஓகே, விளங்குதுங்களா? ஆக முக்கியம் என்னவென்றால், அந்த கோணம் தான், அந்த பார்வை தான், அந்த தலைப்பானது எந்த பார்வைக்கு பொருந்து வருகிறதோ அந்த பார்வையின் கருத்தை எடுத்து, அந்த கோணத்தில் உள்ள கருத்தை எடுத்து நீங்கள் பத்திகளில் எழுதலாம், எழுதி கட்டுரையை உருவாக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து மீட்டுணர. இது வந்து நீங்கள் ஏற்கனவே கற்ற ஒரு விஷயம். என்னன்னா கட்டுரையின் கூறுகள். கட்டுரையின் கூறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டுரை என்றால் என்னென்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? முன்னுரை இருக்க வேண்டும். அடுத்து கருத்து இருக்க வேண்டும். அதனை அடுத்து முடிவுரை இருக்க வேண்டும். ஆக
இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒரு கட்டுரை முடிவாக முடிவான ஒரு முழுமை பெற்ற படைப்பாக அமையும். விளங்குதா மாணவர்களே? எதுவும் கேள்வி இருக்குங்களா? இருக்குதா? இல்லை சார், தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி சார், கண்டிப்பாக இப்போ நீங்கள் கருத்து அப்படின்னு சொன்னீங்க, மாணவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு ஒரு கருத்தை மையப்படுத்தியும் நீங்கள் எழுதலாம்னு சொல்லிட்டீங்க, நிறைய கருத்து மையப்படுத்தியும் எழுதலாம்னு சொன்னீங்க. ஆனால் எத்தனை பத்திகளில் இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்டுரை என்பதை என்ன கேட்டால் ஒரு சிறந்த ஒரு தரமான படைப்பு என்றால் 7 பத்திகள். ஓகே. ஒரு பத்தி முன்னுரை, ஒரு பத்தி முடிவுரை, மீதமுள்ள 5 பத்திகள் கருத்துக்களுக்கு. ஆக ஒரு முன்னுரை, ஒரு முடிவுரை, 5 கருத்து. ஓகே, சிறப்பு. 7 பத்திகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கட்டுரை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்ன கருத்துக்களை நம்ம எழுதுறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இந்த விளக்க கட்டுரையை வந்துட்டு நம்ம ரொம்ப தெளிவாக அடுத்தடுத்து எப்படி எப்படி எழுதுறது அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். டிடிடிவி கேபிஎம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். இன்னைக்கு நம்ம வந்து கருத்து விளக்க கட்டுரை எப்படி எழுதுறது தெளிவா அப்படின்னு சொல்லிதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடன் வந்துட்டு சண்முகநாதன் சார் வந்துட்டு இணைந்திருக்காரு. இவர் ஸ்ரீ பெருமாத்த இடைநிலை பள்ளி ஆசிரியர் புத்தலிஞ்சாயில இருக்கு. நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கட்டுரை எப்படி எழுதுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சரியா சார், தொடர்ந்து சொல்லுங்க. ஓகே, நன்றி கபில். மாணவர்களே, சற்று முன்பு நம்ம முன்னுரையை பற்றி பார்த்தோம். சரி, இங்கே ஒரு முன்னுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னுரையை சார் வாசிக்கிறேன். வாசித்துட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். பணம், முன்னுரை. பணம் வந்து மனிதர்களுக்கு முக்கியமானது. ஆனால் அதனால் வந்து எல்லோரும் பணத்தை முக்கியமாக நினைக்கிறார்கள். அது வந்து முக்கியமாக இருப்பதால் மக்கள் அதை விரும்புகிறார்கள். ஆக பணம் வந்து முக்கியமானது மட்டுமல்ல, அது வந்து மக்கள் விரும்புவது. ஆக எல்லோரும் வந்து பணத்தை முக்கியமானதாக கருத வேண்டும். இது ஒரு முன்னுரை. எத்தனை வந்து சார் அதுல? இது ஒரு முன்னுரை. சரி, இந்த முன்னுரையை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லலாமா? ஓர் இருவர் யார் சொல்ல போறீங்க? கை தூக்கிட்டு சொல்லலாம். சொல்லுங்க, முன்னுரை பற்றி கருத்துக்கள் சொல்லலாமே. சொல்லுங்க மதன். சார், இந்த முன்னுரை வந்து என்கிற சொல் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியா? சரி, அடுத்து அடுத்து யாரு? பிரவீனா சொல்லுங்க. இந்த முன்னுரையில் மறுபடியும் என்ற சொல் வந்து கொண்டே இருக்கின்றது. வந்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும், மறுபடியும் எங்க வந்துகிட்டு இருக்கு? எங்க இருக்கு மறுபடியும்? மறுபடியும் என்ன சொல்ல? எங்க இருக்கு மறுபடியும் என்ன சொல்ல? இல்லையே, வந்து என்னும் சொல் மறுபடியும் வந்து என்ற சொல் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறது. சரி, வேறு வேறு யாராவது? சார், இந்த முன்னுரையில வந்து வந்துன்னு சொல்றாரு, ஆனா ஒன்னும் தான் வரல. அவரு வந்து வந்து சொல்கிறார், ஒண்ணுதான் வரவில்லையா? சரி, பிறகு வருவார். சரிங்களா? ஆக மாணவர்களே, இந்த முன்னுரை வந்து எனக்கு வந்து வந்துருச்சு இப்போ. அதனால இந்த முன்னுரை ஒரு சிறந்த முன்னுரையா என்று கேட்டால் நான் இல்லை என்று சொல்லுவேன். முன்னுரை என்பது ஒரு வீட்டோட வரவேற்பறை மாதிரி. வீட்டோட வரவேற்பறை சுத்தமாக இருந்தால் எல்லாரும் வீட்டுக்கு உட்காந்து நாம பேசி மகிழ்வோம். இல்லைன்னா வீட்டு உள்ளே போக மாட்டோம். கட்டுரைக்கு முன்னுரை அப்படித்தான். முன்னுரை சிறப்பாக இருந்தால் தான் அந்த கட்டுரையை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். ஆக முன்னுரை எப்படி இருக்க வேண்டும்? அந்த அந்த முன்னுரை இல்லை சார், வந்து அப்படின்றத விட வேறு என்ன பிரச்சனை இருக்கு? என்ன விஷயம் அதான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க? ஓகே. ஆக இவர் வந்து திட்டமிடவில்லை, அந்த முன்னுரை திட்டமிடலை. ஏன்னா ஒரு ஒரே விஷயம் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அந்த தொடக்கத்திலேருந்து முக்கியமாக 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 அவ்வளவுதான். ஆனால் அதை விட வேறு விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னுரைகள் இருக்க வேண்டிய கூறுகள், தலைப்பை பற்றிய விளக்கம் இருக்கணும், எழுதவிருக்கும் கருத்துக்களை முன்னோட்டம் இருக்க வேண்டும், கட்டுரையில் அமைப்புக்கு ஏற்ற தொடக்கம் இருக்க வேண்டும். இது மூன்றும் மாணவர்களே குறித்து கொள்ளுங்கள், இது மூன்றும் ஒரே பத்தியில் இருக்க வேண்டும். அந்த ஒரு பத்திக்குள்ள தலைப்பை பற்றிய விளக்கம், எழுதவிருக்கும் கருத்துக்களின் முன்னோட்டம் மற்றும் கட்டுரையின் அமைப்பு கேட்ட தொடக்கம், இது மூணு ஒரே பத்தியில் இருக்கணும். எப்படின்னா இப்படி கவனித்து பாருங்கள். பணம் எனும் தலைப்பிற்கான முன்னுரை பாருங்கள். தலைப்பை பற்றிய விளக்கம், பணம் மனிதனின் கட்டாய தேவைகளில் ஒன்று,
உலக வாழ்வில் மனிதனை இயங்க செய்யும் கூறுகளில் முக்கியமானது. இது தலைப்பை பற்றிய விளக்கம். பணம். ஓகே, தொடர்ந்து பாருங்க. எழுத விளக்கம் கருத்துக்களின் முன்னோட்டம். மனிதர்கள் பணத்தை பல நோக்கில் பார்க்கின்றனர். உதவும் பொருளாக, இயக்கும் பொருளாக, ஆக்கும் பொருளாக, உயர்ந்த பொருளாக, உணர்த்தும் பொருளாக, இன்னும் பல கூறுகளாக பார்க்கின்றனர். இது நம்ம எழுத போகிற கருத்துக்கு நம்ம மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதனை தொடர்ந்து கட்டுரையின் அமைப்பு கேட்ட தொடக்கம். பணம் பத்தும் செய்யும் என பழமொழி கேட்ப மக்களின் சிந்தனையில் பல்வகையான கருத்துக்களை விளக்கமாக பதிவு செய்தில் இச்சொல், எது பணம் என்ற சொல், வெற்றி கண்டுள்ளது. இதுதான் அந்த மூன்று கூறுகளையும் கொண்ட ஒரு முன்னுரை. அது எப்படி வரும்னா இப்படி வரும். பாருங்க, சொன்ன எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது. பணம் மனிதன் கட்டாயத்தில் ஒன்று, உலக வாழ்வில் மனிதனை எங்க செய்யும் கூறுகளில் முக்கியமானது, மனிதர்கள் பணத்தை பல நோக்கில் பார்க்கின்றனர், உதவும் பொருளாக, இயக்கும் பொருளாக, ஆக்கும் பொருளாக, உயர்ந்த பொருளாக, உணர்த்தும் பொருளாக, இன்னும் பல கூறாக பார்க்கின்றனர். பணம் பத்தும் செய்யும் எனும் பழமொழி கேட்ப பணம் என்னும் சொல் மக்கள் சிந்தனையில் பல்வகையான கருத்துக்களை பதிவு செய்துள்ளது. இதுதான் ஒரு திட்டமிட்ட முன்னுரை. ஆக இந்த முன்னுரை எழுதும் பொழுது உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்களுக்கு கட்டுரையை இன்னும் சிறப்பாக எழுத வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கும். இதுதான் அந்த முன்னுரை. அடுத்து பாருங்க. ஆக முன்னுரை முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன வரும் கட்டுரைக்கு? யாருக்கு தெரியும்? மூணு கூறுல ஒரு கூறு முன்னுரை, அடுத்த கூறு சொல்லுங்க. சொல்லுங்க. கருத்து சார். கருத்து. கருத்து பாருங்க. கருத்து வந்து தலைப்புக்கு ஏற்ப பல கோணங்களில் ஆராயப்பட வேண்டும். நம்ம அதையே பார்த்தோம், என்னென்ன கோணம். அறிவியல் பார்த்தோம், அறிவியல், வரலாறு, உளவியல், சமூகவியல், இப்படிலாம் பார்த்தோம். அந்த கோணங்களில் ஆராய்ந்து கருத்துக்களை தேர்வு செய்து மாணவர்கள் எழுத்தாற்றலுக்கு ஏற்ப முக்கியத்துவத்தின் அடிப்படையில் கருத்துக்கள் வரிசைப்படுத்தி எழுதப்பட வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அது என்ன முக்கியத்துவம்னு. அந்த எடுத்த கருத்துக்களில் வந்து ஒரு ஐந்து கருத்து எடுத்துருக்கீங்க. அதில் ஒரு கருத்து நிறைய தெரியும் உங்களுக்கு விஷயம். அப்போ அதை முன்னிலைச்சு எழுதுங்க, அதை முன்னிலைப்படுத்தி எழுதிக்கிட்டே வாங்க. அப்புறம் இரண்டாவது பத்திக்கு போங்க, அடுத்த கருத்துக்கு போங்க. இதுதான் வந்து முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த கருத்துக்களை வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். தொடர்ந்து சரி, இப்போ இந்த பணம் என்ற இந்த சொல்ல நம்ம என்னென்ன கூறுகளில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பல கோணங்களில் கருத்து, தலைப்பு பணம், பணத்தோட வரலாறு பற்றி பேசலாம், பணத்தோட பயனை பற்றி பேசலாம், பணம் ஈட்டும் வழிகளை பற்றி பேசலாம், பணம் முற்காலத்தில் பணம் எப்படி பயன்படுத்தப்பட்டது, இப்படின்னா இப்போ போகாதுங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பணம் எப்படி இருந்தது அதை பேசுங்க. தற்காலம் பணப்பு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பேசலாம். நாளைக்கு பணம் இருக்கும், அது எப்படி இருக்கும் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். கவிஞர் பார்வையில் கவி பார்வை, கவிதைகளில் பணம் எப்படி சொல்லப்படுகிறது அதை பற்றி நீங்கள் பேசலாம். மொழியில் பணம் எப்படி இருக்குன்னு பேசலாம். ஆக இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் எடுத்து எழுதலாம். எப்படி? இப்படி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கருத்து பல பத்தி இல்லைங்களா. இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அந்த 8 கருத்தில் நான் ஒரு கருத்து சொல்கிறேன், ஈட்டும் வழிகள். ஒரே ஒரு கருத்து தான். ஓகே, அதை பாருங்கள். அதை நான் பிரிச்சின பாருங்கள். அதுக்கு பாருங்கள், ஒரு பத்தியில் வந்து பணம் ஈட்டும் வழிகள், எப்படி பணி புரிவது, வேலை செய்கிறது. அடுத்து எங்கே வேலை செய்கிறாங்க, அரசு துறையில் வேலை செய்கிறாங்க, அதை பற்றி பேசலாம். அதன் பிறகு தனியார் துறை பற்றி பேசலாம். அதன் பிறகு வியாபாரம் செய்வதை பற்றி பேசலாம். அதன் பிறகு சேவையை பற்றி பேசலாம். முதல் தொழிலை பற்றி பேசுங்க பொதுவாக. பிறகு அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்களே, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, சம்பளத்தை வேலை செய்கிறாங்க, அவங்க நிலைமை எப்படி இருக்குது அவங்கள பற்றி சொல்லலாம். தனியார் துறை, அவங்கள பற்றி பேசலாம். வியாபாரம், சுயதொழில், அதை பற்றி பேசலாம். இந்த சேவைன்னு சொல்கிறோம், அதுங்க கேட்கலாம் சேவைன்னா என்னன்னு இல்லைங்களா. சர்வீஸ் தான். அவர் வருவார், உங்கள் வீட்டில் வந்து குளிர் சாதனம் வசதி, குளிர் ஊட்டி இருக்குது இல்லைங்களா, அது பழுதாயிருச்சு. அவர் வருவார், செஞ்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடுவார், பழுது பார்த்துட்டு போயிடுவார். அவர் சேவை தான் கொடுத்தாரு இல்லைங்களா. அவர் நமக்காக வந்து உழைக்கல, நம்ம வீட்டில் வந்து மண் வெட்டி எடுத்து கொத்தி செடிலாம் நட கிடையாது. வராரு, நம்ம வீட்டு குளிர் ஊட்டியை பழுது பார்க்குறாரு, காசு வாங்கிட்டு போயிடுறாரு. வீட்டில் புல் மண்டி கிடைக்கிறது, புல்லை வெட்டிட்டு போகிறாரு. வீட்டுக்கு வந்து வர்ணம் பூசுறது, இதெல்லாம் சேவை தான். நிறைய சேவைகள் இருக்குது. ஆக இவர்கள்லாம் என்னதுக்கு செய்கிறாங்கன்னா, அந்த பணத்தை ஈட்டுவதற்காகத்தான் சரிங்களா. சரி, இப்பொழுது அதே வேளையில் வந்து பல கருத்து பல பற்றின்னு பார்க்குறோம். அது வந்து அதாவது
வரலாறு, பணத்தோட வரலாறு பற்றி நீங்கள் சொல்லணும். பணம் என்ற சொல் அந்த பொருள் உருவாதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பண்டமாற்று ஒரு காலத்தை உரம் விடுது. ஒரு பொருளோட இன்னொரு பொருளை மாற்றினாங்க இல்லைங்களா, சிஸ்டம் பார்த்து. ஆமாம் இல்லைங்களா, ஒரு பொருளோட இன்னொரு பொருளை மாற்றினாங்க. இவருக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேணும், இவருக்கு கோழி வேணும். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு கோழியோட ரெண்டு உருளைக்கிழங்கு மாற்றும் பொழுது அது நியாயமாக இருக்குமா? யாரோ ஏமாறுறாங்க. அப்போ அதெல்லாம் வச்சு பேசி அதை தீர்ப்பதற்காகவே பணம் என்ற ஒன்று உருவாண்டி நீங்கள் சொல்லலாம். அடுத்து பணத்தோட பயன் பற்றி பேசலாம், எவ்வளவோ பயன் இருக்குது, அதை பற்றி ஒரு பத்தியில் எழுதலாம். அடுத்து ஈட்டும் வழிகளை சொன்னேன், அதை பற்றி நீங்கள் எழுதலாம். அடுத்து இந்த காலத்தில் பணத்தோட நிலை என்ன, இந்த காலத்தில் பணம், முன்பெல்லாம் வந்து பொருளை போயிட்டு காசை தொமந்துக்கிட்டு போய் பொருள் வாங்கணும், இப்போ காசை எடுத்துகிட்டு போகிறதே இல்லை, வீட்டை விட்டு வெளியாகிறதே இல்லை. ஆமாம், பொருளை வந்து கொடுத்துட்டு போயிடுறானுங்க. கேட்டால் சிஓடி அல்லது ஆன்லைன் இயங்கலை வியாபாரம் வணிகம் நடக்குது இல்லை, நம்ம ஃபோன் நம்ம கைபேசி மூலமே நம்ம அனுப்பி விட்றோம் பணத்தை, யாருமே பணத்தை பார்க்கறது இல்லை. இப்போ நீங்கள் அதை பற்றி பேசலாம். மொழியணி பணத்தை பற்றி என்ன சொல்கிறது, மொழியில் பல மொழிகள், இணைமொழிகள், அதை பற்றி நீங்கள் அதை வைத்து எழுதலாம். ஆக மொழியும் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது சொல்லலாம். பணம் என்றால் பிணம் வாய பிளக்கும், பணம் பத்தும் செய்யும், ஈட்டி எட்டிய வரை பாயும், பணம் பாதாளம் வரையும் பாயும், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இது பல கருத்து பல பத்தி நீங்கள் அந்த அடிப்படையில் கூட எழுதலாம். ஏதாவது கேள்விகள் இருக்குதா மாணவர்களே? சரி, தெளிவாக இருக்காங்கல்லாம். சரி, இப்பொழுது மீண்டும் வருகிறேன். கருத்துக்கள் வந்து பத்திகளில் எழுதப்படணும், அது ஒரு கருத்துக்கு ஒரு பத்தி, ஒரு பத்தியில் ஒரு கருத்து, ரெண்டு ஒன்று தான் சரிங்களா. அடுத்து ஒரு கருத்துக்கு ஒரு பத்தி என்று எழுதுதல் வேண்டும். பத்திகள் சிறந்த முறையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். சிறந்த பத்தினா எப்படின்னா, பத்தி அமைப்பு இருக்கணும். ஒரு பத்தின்னு சும்மா சொல்லவே முடியாது, அந்த பத்திக்குள்ளே என்னென்ன இருக்கணும் என்பது மிக மிக முக்கியம் இல்லைங்களா. முன்னூரில் பார்த்தோம், அது உள்ள மூணு விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பத்தி அமைப்பில் நமக்கு ஏறத்தாழ ஒரு ஐந்து கூறுகள் இருக்கின்றன, அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பத்தி அமைப்பு ஐந்து கூறுகளை கொண்டுள்ளது பார்த்தீங்கன்னா, அவை முதன்மை கருத்து, துணை கருத்து, விளக்கம், சான்றுகள், முடிவு. முதன்மை கருத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதை பற்றி பேசணும். அடுத்து அதற்கான துணை கருத்து, அந்த கருத்தை வலுவூட்டும் கருத்து. பிறகு அந்த கருத்துக்கான விளக்கம், சான்றுகள், முடிவு என்பது இந்த பத்தியினோட முடிவு. சிம்பிளானு சொல்லணும்னா இல்லை, இந்த பத்திக்கான முடிவு சரிங்களா. தொடர்ந்து பார்ப்போம். முதன்மை கருத்து காட்டு, பணி புரிவது அந்த கருத்து இல்லைங்களா, தொழில் ஈட்டுவதில் வந்து போட்டீங்களா, ஈட்டும் வழிகளில் வந்து ஒரு கருத்து வந்து பணி புரிவது. ஓகே, முதன்மை கருத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, மனிதர்கள் பணத்தை ஈட்ட அதிகமாக கையாளும் முறைகளில் பணி புரிவதும் ஒன்று, அது வேலை செய்வதும் ஒன்று பணத்தை ஈட்டுவதற்கு. அதோட துணை கருத்து பாருங்க, அதன் வழி கணிசமான பணத்தை வருமானமாக பழங்காலமாக பெற்று வந்தனர், இன்றும் பெறுகின்றனர். ஓகே, அன்று வேலை தான் இன்னும், இன்றும் அவங்க சம்பளம் வாங்கி கொண்டு தான் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க வருமானம் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். விளக்கம் பாருங்க, உயர்ந்த வருமானம் பெறுவதற்காக மக்கள் பல வழிகளை கையாண்டு வருகின்றனர், அவை உயர்கல்வி கற்று உயர்ந்த தொழில் அமர்வது மற்றும் வியாபாரம் புரிவது போன்றவை ஆகும். அதாவது உயர்ந்த வருமானம் வேண்டும்னா என்ன பண்ணணும், அதுவும் தொழில் தான், உயர்ந்த வருமானம் வேண்டுமென்றால் உயர்ந்த தொழிலுக்கு போங்கன்றாங்க. சான்று என்ன சொல்கிறாங்க பாருங்க, மாணவர்கள் கை நிறந்த வருமானம் வழங்கும் தொழிலில் அமர்வதற்காக உபகார சம்பளமும் உயர்கல்வியும் வழங்கும் தேர்ச்சியினை பெற இரவு பகலாக பாடுபடுகின்றனர் என்பது வெளியிடமடை. ஒழுங்காக படிக்கிறது காரணம் என்னது, கடுமையாக நான் வந்து நல்ல ரிசல்ட் போடணும், நல்ல தேர்ச்சி பெற்று பல்கலைக்கழகத்துக்கு போகணும், அதுக்கு பிறகு நான் பல்கலைக்கழகத்தை படிக்கும்பொழுது என் செலவு அரசாங்கமே எடுத்துக்கொள்ளணும், உபகார சம்பளம் பெறணும், அது ஒன்று திறமை கிடைத்த ஒரு வெகுமதி. அதுக்காக மாணவர்கள் வந்து பாடுபட்டு படிக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. ஓகே, நல்ல தன்முனைப்பு. ஸோ இப்படி இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு பத்திலையும் இருக்கணும் இல்லையா சார், சிறப்பாக இருக்கும். ஓகே, ஆக மனிதர்கள் தொழில் புரிவது பணம் திரட்டுவதற்கே என்றால் மறுப்பார் இல்லை. இந்த முடிவு வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த ஒரு பத்திக்கான முடிவு, இந்த கருத்தினை இது வலிவு சேர்க்கும். ஆக மனிதர்கள் தொழில் புரிவது பணம் திரட்டுக்கு என்றால் மறுப்பார் இல்லை என்று அந்த பத்தி நம்ம ஒரு முடிவு கொண்டு வரோம். இதுதான் அந்த பத்தி இப்படி வரும். ஓகே,
ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னென்ன விஷயங்கள் குறிப்பாக ஒரு பத்தியில் இருக்கணும், இது எல்லாத்தையுமே கவனித்து நம்ம சரியாக எழுதணும் அப்படின்னா அந்த பத்தி சிறப்பாக இருக்கும். எல்லா கருத்துக்களுக்கும் நம்ம அதே மாதிரி செய்து நீங்கள் முதல் சொன்ன மாதிரி 5 பத்திகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். 6 மாணவர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்க 6 மாணவர்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம வந்து தெளிவாக நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக வந்துட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். DidikTV KPM. DidikTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். கருத்து விளக்க கட்டுரையை, அந்த கருத்தை எப்படி சரியாக விளக்கி ஒரு கட்டுரையை எழுதுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னுரை எப்படி எழுதுது அப்படின்னு பார்த்தாச்சு, கருத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. அதுதான் அடுத்த 5 பத்திகளும் வந்து நீங்கள் சிறப்பாக எழுதணும். அடுத்து முடிவுரையை எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் சார், முடிவுரை எப்படி எழுதுறது? ஆக மாணவர்களே, முடிவுரைக்கு செல்வதற்கு முன்பாக நான் சில கருத்துக்களை பரிந்துரைத்திருந்தேன். அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நான் கொடுத்த இந்த வழிமுறைகளை வைத்து சொந்தமாக கருத்துக்களை உருவாக்கி உங்களுடைய ஆசிரியரிடம் நீங்கள் காட்டி திருத்திக் கொள்ளலாம் என்று கூறி இப்பொழுது கட்டுரையின் 3வது கூறான முடிவுரை பகுதிக்கு வருகின்றோம். இது மிக முக்கியம் இல்லைங்களா? முடிவுரை மிக மிக முக்கியம். அந்த முடிவுரை சொன்னால்தான் அந்த கட்டுரை முழுமைப்பட்டதாக பொருள் கொள்வர், இல்லை என்றால் அது தொக்கி நிற்கும் இல்லைங்களா? ஆக முடிவுரை பாருங்க. முடிவுரை 3 கூறுகளை கொண்டுள்ளது. 3 கூறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுதப்பட்ட கருத்துக்களின் சுருக்கம், பரிந்துரைகளை முன்வைத்தல், வேண்டுகோள் விடுத்தல். எழுதப்பட்ட கருத்துக்களின் சுருக்கம், பரிந்துரைகளை முன்வைத்தல், வேண்டுகோள் விடுத்தல், இவை 3 அந்த கட்டுரைக்குள் இருக்க வேண்டும். ஒரே பத்தியில் இருக்கணும் மாணவர்களே. சரி, உதாரணம் பார்ப்போம். முடிவுரை, பணம் என்ற அந்த சொல்லுக்கு முடிவுரை. எழுதப்பட்ட கருத்துக்களின் சுருக்கம், மேற்கூறிய கருத்துக்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்த்துகின்றன. நம்ம பேசிய அந்த 5 கருத்துக்களும் 5 பத்திகளும் பணத்தின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்த்துகின்றன என்பதை நீங்கள் அந்த எழுதப்பட்ட கருத்துக்களின் சுருக்கமாக கொடுத்துட்டீங்க. தொடர்ந்து பரிந்துரையை முன்வைக்கிறீங்க. என்ன பரிந்துரை? ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பணத்தை பற்றி பேசும்பொழுது இதுவரைக்கும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்ல வரீங்க. சிறுதுளி பெருவள்ளம் என்பதற்கொப்ப பணத்தை செலவு செய்வதோடு சேமிக்கவும் கற்றுக்கொள்வோம். இது புது விஷயம், புது தகவல். சேமிக்கவும் கற்றுக்கொள்வோம். அடுத்து பாருங்க, பிறருக்கும் உதவுவோம். பணம் என்பது கொடுக்கல் வாங்கல், உனக்கும் பயன்படணும் பிறருக்கும் பயன்படணும். ஆக அங்கே பரிந்துரைகளை வைக்கிறீங்க, பிறருக்கும் உதவுவோம், சேமிக்க கற்றுக்கொள்வோம். இந்த பரிந்துரை இருக்கும்போது இன்னும் முழுமையாக தெரியுது இல்லையா அந்த கட்டுரை? ஆமாம். அடுத்து பாருங்க, வேண்டுகோள் விடுத்தல். ஆதலால் வாருங்கள், பணத்தை கொண்டு மனிதர்களின் மகிழ்ச்சியை கூட்டுவோம். வேண்டுகோள் விடுறீங்க, அதாவது பணத்தை நீங்கள் மட்டும் வைத்திருக்க வேண்டாம், பணத்தை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களது மகிழ்ச்சியையும் கூட்டுவோம் என்று சொல்லி நீங்கள் அந்த முடிவுரையை ஒரு முடிவான முடிவாக முடிவுரையாக கொடுக்குறீங்க. ஆக அது இப்படி வருது ஒரே பத்தியில். மேற்கூறிய கருத்துக்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்த்துகின்றன, பணத்தை நம் தேவைக்கு ஏற்ப செலவு செய்வதோடு சிறுதுளி பெருவள்ளம் என்பதற்கொப்ப பணத்தை சேமிக்கவும் கற்றுக்கொள்வோம், பிறருக்கு உதவுவோம். ஆதலால் வாருங்கள், பணத்தை கொண்டு மனிதர்களின் மகிழ்ச்சியை கூட்டுவோம். மாணவர்களே, விளங்குதுங்களா? இதுதான் வந்து ஒரு முன்னுரையை எழுதுகிற விதம். ஆனால் நிறைய மாணவர்கள் நான் வகுப்பில் கட்டுரை பார்க்கும் பொழுது சிலர் வந்து முடிக்காமலே முடிச்சிடுறாங்க கட்டுரையை. அது வந்து கருத்தா முடிவுரையான்னு தெரியல. ஆக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு நிறைய முறைகளை கையாண்டு சிறந்த படைப்புகளை கொடுப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே. ஆக ஒரு கட்டுரையில் முன்னுரை இருக்க வேண்டும், கருத்து இருக்க வேண்டும், முடிவுரை இருக்க வேண்டும். இவ்வளெல்லாம் இருந்தும் கூட சில வேளைகளில் நம்மால் சிறந்த புள்ளிகளை பெற முடியவில்லை. என்ன காரணமாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா மாணவர்களே? நல்லா தான் நீங்கள் சொன்னதெல்லாம் எழுதுன சார், எல்லாம் தான் எழுதுன சார்,
ஆனால் எதிர்பார்த்த புள்ளி கிடைக்கல சார். ஏன் சார் ஒரே சிகப்பு நிறமாக இருக்குன்னு பல மாணவர்கள் என்ன கேட்குறீங்க, அது என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம்? மாணவர்கள்கிட்டே நம்ம கேட்போம் சார், ஏன் ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற ஆறு மாணவர்கள் என்ன தவறாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. அர்வின், ரொம்ப எழுத்து பிழை ரொம்ப அதிகமாக இருந்தால் புள்ளிகள் குறைவாக, மொழி எழுத்து பிழை. சரி, ஆக ஒரு கட்டுரை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் சரளமான மொழி இருக்கணும். அதாவது எப்படி ஓடையில் நீர் ஓடிக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி உங்கள் எழுத்து வந்து தடையில்லாமல் போய்கிட்டே இருக்கணும். வாசிக்கிறவர்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். மொழியணி பயன்பாடு இதுவரைக்கும் நிறைய விளக்கம் கொடுத்தேன். அந்த ஒவ்வொரு பத்தியிலும் பாருங்கள், ஒரு சில சொற்கள் மட்டும் வெள்ளை நேரத்தில் இருக்கும். பணம் பத்தும் செய்யும், வெள்ளிடை மலை, இதெல்லாம் வந்து மொழியணி. இது வந்து நம்முடைய மொழிக்கு அணியாக அழகாக அழகுபடுத்துவதற்காக நம்ம தேர்ந்தெடுக்கிற பழமொழி, இணைமொழி, மரபுத்தொடர், ஓய்வுத்தொடர் போன்றவற்றை கூறலாம். நீங்கள் வந்து சரியாக அதை பயன்படுத்தணும். அடுத்து பத்தி அமைப்பு, ஒரு பத்திக்குள்ளே வந்து நீங்கள் இந்த விஷயங்களை பேச வேண்டும். ஓகே, தொடர்ந்து இருந்தாலும் இது நிறைவேறலை. ஏன்னா நிறைய தடைகள் இருக்குது. என்ன தடைன்னு பாருங்கள், எழுத்துப்பிழை. வரிக்கு வரி எழுத்துப்பிழைகள் மலிந்து கிடக்கின்றன. தவறான மொழியணி பயன்பாடு, கூறியது கூறல். முதல் நீங்கள் பார்த்தீங்கல்ல, பணம் வந்து முக்கியமானது, விருப்பமானது, விருப்பமானது, முக்கியமானது, எல்லாரும் விரும்புகிறாங்க, விரும்புகிறாங்க எல்லாரும், இப்படியே சொன்னதையே அவர் கூறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை எல்லா பத்திகளையும் தொடரும். கூறியது கூறல், உதாரணம் பார்ப்போம். எழுத்துப்பிழை கருத்துப்பிழை காக்கும். நம்ம தவறாக எழுதினோம்னா நம்ம எழுத்து தவறாக போய்விடும். உதாரணம் பாருங்கள், இந்த ஒரு வாக்கியத்தை பாருங்கள். பிறப்பவர் அனைவரும் இறப்பர். பிறப்பவர் அனைவரும் இறப்பர், ஒரு தத்துவம் பேசுகிறாரு. ஆனால் அவருடைய தத்துவம் வந்து தவறாக மக்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. அங்கே ஒரு எழுத்துப்பிழை. அது என்ன எழுத்துப்பிழை யார் சொல்ல முடியும்? அர்வின், இறப்பர் சொல்லுங்க. இறப்பர், இறப்பர்னா என்னது? இளமையில் மனம் அலைப்பாயும். இளமையில் மனம் அலைப்பாயும், அது எந்த மனம்? மனத்தை பாருங்க, வாசனை திரவியங்கள் வந்து அலைப்பாயுது. இளமையெல்லாம் இப்போ நிறைய மாணவர்கள்லாம் வந்து பள்ளிக்கு வாசனை திறகு பூச்சி வருவீங்களோ அழைப்பாகிற அளவுக்கு. இறுதியாக பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். பொட்டலிங் ஐயாவில் மேட்டரும் மேட்டரும் மேதி கேண்டன. இப்படிலாம் எழுதுனா இப்படி, பொட்டலிங் ஐயாவில் மேட்டரும் மேட்டரும் மேதி கேண்டன. ஆனால் மாணவர்கள் வந்து எப்படி படிக்கிறாங்க? படிக்கும்போது நல்லா படிப்பாங்க. பெட்டாலிங் ஜையாவில் மோட்டாரும் மோட்டாரும் மோதி கொண்டது என்று படிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எழுதிய பிறகு நீங்கள் ஒவ்வொரு எழுத்து பிழைகளையும் கவனமாக பார்க்கணும். ஆக இதை நன்றாக கவனித்து நீங்கள் சிறந்த முறையில் எழுத்து பிழை இல்லாமல், கூறியது கூறாமல், சரியான மொழியணியை பயன்படுத்தி பத்தி அமைப்பு செய்து நீங்கள் கட்டுரை அமைப்பீர்களையானால் வெற்றி நிச்சயம் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி சார், சிறப்பான விஷயம். முழுக்க முழுக்க கருத்து விளக்க கட்டுரையே எப்படி எழுதுறது, அதில் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஆக மாணவர்களே, கருத்து விளக்க கட்டுரையை எப்படி தெளிவாக எழுதுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி முன்னுரை, கருத்துகள், மொத்தமாக வந்துட்டு ஒரு ஐந்து பத்திகள் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக முடிவுரை இருக்கணும். எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் எழுதி இந்த பாடத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடன் இன்றைக்கி வந்துட்டு இணைந்த ஆறு மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. தொலைக்காட்சி வழியாக பார்த்துட்டுருக்கிற மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு அங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களை விருது விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன், பாய். மீண்டும் சந்திப்போம். இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் பாய்.